குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 10th சயின்ஸில் பார்த்துட்டு இருக்கிற லெசன் வந்து உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற லெசன் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படிங்கும்போது, உடல் நலம் அப்படின்னு சொன்னால் என்ன, நம்ம என்றைக்குமே எப்படி இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் இல்லாமல் இருக்கிறதே பெரிய ஒரு என்ன சொல்லுவோம், செல்வத்துல பெரிய செல்வம் எதுன்னு கேட்டா ஆரோக்கியமா இருக்கிறது தான் அப்படிங்கிறது. அப்படின்னு நம்மளால தேவையான அளவு என்ன வேணுமோ அந்த மாதிரியான ஊட்டச்சத்து நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமா இருப்போம். ஒவ்வாத உணவுகள் நமக்கு என்னது, நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளையும் எடுத்துக்காம இருந்தாலே நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படிங்கிறது. நோய் என்பது எதனால வருதுன்னு சொன்னாலும் இந்த மாதிரி காரணங்கள்ல தான், நமக்கு தேவையில்லாத ஒரு பொருட்களையோ செயல்களையோ நம்மளுடைய நேச்சர் இதையெல்லாம் இருக்கும்போதுதான் நமக்கு நோய்கள் வருது. இயற்கை இது மட்டுமே காரணம் கிடையாது, இயற்கையினால நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ நம் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அந்த கிளைமேட் நம்ம பாடியை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கும் போதும் நமக்கு நோய்கள் வரும். தவிர நம்மளுடைய சரௌண்டிங் சுற்றுப்புற சூழ்நிலையினால நமக்கு ஒரு சில நோய்கள்லாம் வரும். மேலும் ஹெரிடிட்டரி தலைமுறை வழியாக வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னும் இருக்கு. இப்போ சுகர், ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டா, ஜீன் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீன் என்பது நம்மளுடைய மூதாதையர் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான ஜீனும் தான் நம்ம உடம்புலயும் இருக்கும். அப்ப அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய வியாதிகள் அப்படிங்கிறதும் இருக்கும். சோ உடல் நலத்தை நம்ம சரியானபடி பேணி காக்கணும். மேலும் வியாதி நோய்கள்னு வந்தாலும் அந்த சரியான முறையில நம்ம என்ன பண்ணணும், அதற்குண்டான மருந்துகள் எடுத்துட்டு அதுக்கு சரியா டாக்டருடைய அட்வைஸ் கேட்டு அவர் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலுமே அதனுடைய என்ன சொல்றது பாதிப்பு அதிகம் இல்லாம பாதுகாக்கலாம். ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக தன்னுடைய சுகாதாரத்துல நமக்கு எப்படி இருக்கணும், அக்கறை இருக்கணும். அது வந்து வயது பேதம் இல்லாம சரியானபடி நம்ம என்ன பண்ணணும், சின்ன வயசுல இருந்தே இந்த வயசு தானே நான் என்ன வேணா சாப்பிடலாம், எனக்கு எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லக்கூடாது. எல்லா வயதினருமே தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதலில் நம்ம இருந்தோம்னு சொன்னா சரியான வேலையில நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான டயத்துல சாப்பிடணும், நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா டெய்லி பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், நல்லா ஆடைகளை உடுத்தணும் அப்படின்லாம் நம்ம செய்யும் போதுமே நமக்கு என்ன இருக்கும், நமக்கு உடல் வந்து ஹெல்தியா இருக்கும். இப்ப கொரோனா பீரியட்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுதான் இல்லையா, ஹெல்த்தியா இருக்கணும். தனியா இருக்க நம்ம வந்து அடுத்தவங்களோட தேவையில்லாம மிங்கிளாக கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதாரண சளி தொந்தரவு இருந்தா கூட என்ன பண்ணணும், அவங்க வந்து இந்த மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்றது, ஒவ்வொரு தடவையும் கரெக்டா கையை வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு என்ன ஆகும், வியாதிகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், பாதிப்படையாம இருக்கலாம். ஒரு சில வியாதிகள் ஏறி இந்த மாதிரி தலைமுறை வழியெல்லாம் வருதுன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். மேலும் நம்ம தேவையில்லாத ஒரு பழக்கங்கள் அப்படின்னு சொன்னா என்னது, அடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னா அதுதான் அடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து அதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கும்போது, இப்ப சாதாரணமா நம்ம அடிக்ஷன் அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு வந்து சாக்லேட் சாப்பிடுறது, சூயிங்கம் சாப்பிடுறது, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு கண்டிப்பா நான் டெய்லி இதை சாப்பிட்டே ஆகணும், என்னால இதை சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரி பழகிட்டாங்கன்னா அதுல இருந்து விலகறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதே போலதான் தீய பழக்கம் சொல்லும் போது மது அருந்துதல், புகைப்பிடித்தல், அந்த மாதிரி புகையிலை போடுறது, இதெல்லாமும் என்னன்னு கேட்டா ஒரு முறை பழகிட்டோம் அதை வந்து சரியா அவங்களுக்கு அது ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னா தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வருவாங்க. அதெல்லாம் தான் என்னது, தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம்ங்கிறது. அப்போ அந்த மாதிரியான பழக்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனியான இப்ப என்ன இருக்கு, நிறைய என்ன ஆபீசஸ் டிவிஷன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அட்வைஸ் பண்றாங்க. யோகா பயிற்சி, அடுத்தது உடற்பயிற்சி, மனசளவுல நம்மள மாத்தி கவுன்சிலிங் கொடுத்து இதெல்லாம் மாற்ற முடியும், செய்யக்கூடாது.
ஒருத்தர் மட்டும் பாதிக்கிறது கிடையாது. புகைப்பழக்கம் என்பது அவங்களால அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கிறாங்க. மதுக்கு அடிமையாகும் போது அந்த குடும்பமே பாதிக்கும் பொருளாதார ரீதியாக. அப்ப என்னாகும், உன்னால எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது ஒரு சிலர் ரியலைஸ் பண்ணி அந்த மாதிரி இடங்களுக்கு போய் சரிப்படுத்திக்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது என்ன மாதிரியான பழக்கங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அதை நம்ம எவ்வாறு சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க, தவறான பயன்பாடு மற்றும் வகைகள். தவறான பயன்பாடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? எந்த ஒரு செயலையுமே நம்ம நேர்மையா கரெக்டா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அத வந்து என்ன சொல்லலாம், இது வந்து சரியான முறையில செய்யறோம், புக்கை இப்படிதான் வச்சு படிக்கணும், இந்த முறையில தான் நம்ம எழுதணும், எக்ஸாம் கேட்டா சரியான முறையில பயன்படுத்துவோம். தவறான பயன்பாடுனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரியா எழுதாம இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி செய்யற ஒரு விஷயத்தைதான் தவறான செயல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து தேவையில்லாத நம்ம யாரையாவது ஒருத்தர் வந்து ஒரு அர்த்தமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய மன என்னது கருத்து மாறுபாடு காரணமாக பேச்சு சண்டையோ அல்லது கை நீட்டி அடிக்கிறது, அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு உடம்புல நம்ம காயம் ஏற்படுற மாதிரி நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் என்னன்னு கேட்டா தவறான பயன்பாடு அப்படிங்கிறது. அவங்களை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, மனசளவுலயும் உடலவுலயும் பாதிக்கிற அளவுக்கு நம்ம அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுதான் தவறான பயன்பாடு. அப்ப என்ன பண்றோம், நம்ம இத சுத்தி இருக்கிற எல்லாருமே அது என்னாவோ பாதிக்கும், உடல் அளவுலயும் சரி மனசுலயும் சரி. நம்ம அது குழந்தைகள் ரீதியா பார்க்கும் போது என்னன்னு கேட்டா இப்ப வந்து நிறைய இடங்கள்ல பாக்குறச்சே, அப்ப வந்து அது எதனால வருது, நிறைய பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க நம்மளோட அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள திருத்துவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க, இது வேண்டாம், இது தவறு, செய்யாத, சாதாரண விஷயம், ஒரு நிமிஷம் அமைதியாரு, சண்டை வராது, அமைதியா இருந்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அடுத்த விஷயங்கள் பார்த்தா உங்களுக்கே இப்ப சமூக ரீதியா டெய்லியும் பேப்பர்லயும் நியூஸ்லயும் வரக்கூடிய விஷயங்கள் கேட்டா இப்போ என்ன சொல்லுவாங்க, குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எந்த வரையில எல்லாம் என்ன பண்றாங்க, தவறான முறையில அந்த குழந்தைங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு. அதுக்கும் எல்லா இடத்துலயுமே என்ன சொல்லி தராங்க, இப்ப எல்லாம் தொடு உணர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தொடு உணர்வுல வந்து நம்ம வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கும் போது அந்த குழந்தைகள் தேவையே இல்லாம யாரோடையும் பழகக்கூடாது, அந்த மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பாலியல் தொந்தரவு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் என்னன்னு கேட்டா தேவையே இல்லாத செயல், அதுதான் தவறான பயன்பாடு அப்படிங்கிறது. கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா விஷயங்களுமே எல்லாரும் எல்லாராலுமே பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான், இந்த டயத்துல இதுதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். முறையில்லாத சமயத்துல நம்ம எந்த ஒரு செயலையுமே செய்யும் பொழுது அதுதான் தவறான பயன்பாடு அப்படிங்கிறது. எந்த டயத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அது செய்யணும் இல்லையா, அப்பதான் நமக்கு வந்து அதனுடைய என்னது கரெக்டான பயன் நமக்கு கிடைக்கும். தவறான டயத்துல நம்ம அதை பயன்படுத்தினோம்னா அதற்கு என்ன, நம்மளும் பாதிப்போம் எதிராளியும் பாதிப்பாங்க, அந்த மாதிரி எதையுமே நம்ம செய்யக்கூடாது. சோ குழந்தைகளை தவறாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுனா என்ன ஒரு டாபிக்னா இப்ப சொன்னதுதான். ஏன்னா எல்லா இடத்துலயுமே இப்ப வந்து எல்லாருக்கும் எல்லாமே, அதுக்காக தான் உங்களுக்கு பாடங்களுக்கே இந்த இந்த வயசுல ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி அடலசன்ஸ் பீரியட்ல நீங்க வந்து நம்மளுடைய எண்ண மாற்றங்கள் என்பது சரியாக இப்பதான் மாறும் இல்லையா. நீங்க வந்து உடல் ரீதியாக மனல் ரீதியாகவும் இந்த வயசுலதான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சேஞ்சஸ் எல்லாம் வரும். அப்ப சேஞ்சஸ் வரும்பொழுது இதை செஞ்சா என்ன, அதை செஞ்சா என்னங்கிற ஆர்வம் வரும்.
எல்லாத்தையும் நிறைய கத்துக்கணும், செய்யணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பீரியட். அதுதான் நல்லா படிக்கிறது, நல்ல பொசிஷனுக்கு போறது, நிறைய அதான் தான் இந்த டயத்துல எல்லாம் இல்லையா அவ்வளவு எனர்ஜி இருக்கு, உங்களால படிச்சு மார்க் எல்லாம் வாங்க முடியுது இல்ல. சோ நல்ல வகையில பயன்படுத்திக்கும் பொழுது நீ ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவ இல்லையா, நல்ல மார்க் செக்யூர் பண்ணி. அதுவே வந்து அந்த எண்ணங்கள் மாறி தவறான ஒரு யாரோ ஒருத்தருடைய என்னது மிஸ் கைட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்மள யாராவது தவறான முறையில நம்ம வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தவறான பிரச்சனைகள் வருது. அதுக்குத்தான் பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன சொல்லி தராங்கன்னு சொன்னா, எது உங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்கணும், நம்ம பெற்றோரோட தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் போகணும், பெரியவங்க துணை வேணும், அடுத்தது உன்னை தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய தற்காப்பு கலைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பிரிச்சு நமக்கு என்ன சொல்லணும், தனியாக நமக்கு ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். அவங்க பார்வையிலையும் சரி அவங்களோட தேவையில்லாம யாருமே என்ன சொல்றது, இந்த கொரோனா பேய்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல, யாரையும் யாருமே தொடவே மாட்டாங்க, தொட்டா வியாதி வருங்கிற பயத்திலேயே தொடல இல்ல. இதே மாதிரி எண்ணம் என்னைக்கும் நம்ம வச்சுட்டோம்னு சொன்னா யாரையும் டச் பண்ண வேண்டாம் தேவையில்லாம, அப்படியெல்லாம் நம்ம என்னைக்குமே நம்ம பாதுகாப்போட இருக்கும் பொழுது நம்மள என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் உனக்கு நீதான் என்னது பெரிய சேஃப் கார்டு அப்படின்னு நமக்கு தெரியணும், உன்ன நீ பாதுகாத்துக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களால உனக்கு பாதுகாப்பு, யார் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி அதுக்கு வந்து நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சரியா. அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல இருந்து என்ன பண்ணணும், சின்ன வயசுல இருந்தே டீச்சர்ஸும் இப்ப கைட் பண்றாங்க, பேரண்ட்டும் கைட் பண்ணணும். அப்படி கைட் பண்ணும்போது அந்த குழந்தைகள் பாதிக்காம இருப்பாங்க. டூஸ் டோன்ட்ஸ் ரெண்டையுமே சொல்லி தரணும். அப்ப நம்ம சொல்லி தந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக விலகலாம். நிறைய இடங்கள்ல இப்படி வருது. இது வந்து சரியான முறையில வழி நடத்துறதுக்கும் நிறைய வழிமுறைகள் போயிட்டு இருக்கு, அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாத்தையும் படிக்கணும், நல்லதை மட்டும் மனசுல ஏத்துக்கணும், தேவையில்லாததை விளக்கிடணும், ஓகே இது நமக்கு தேவையில்லாதது செய்யக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் போது நீங்க தான் யாரோ ஒருத்தர் குழந்தைக்கு ஒரு பெண்களுக்கு ஆபத்துன்னு சொன்னா பசங்க நீங்க போய் கரெக்டா பாதுகாக்கணும், அதுதான் நல்ல விஷயம். ஏன்னா அதுதான் மனித நேயம், மனித நேயம்ங்கிறது மனசுல இருந்திருக்கு, இந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே வராது, ஹியூமனிட்டி அப்படின்னு இருக்கணும். இது செய்யலாமா, நம்ம எல்லா எதுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ உங்க மனசாட்சிக்கு பயந்து நடந்தீங்கன்னு சொன்னா இந்த நிச்சயமாக இந்த பிரச்சனை வரவே வராது. அதுதான் பாலியல் முறை அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இதுதான் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாலியல் போது செக்ஷுவல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, ஆண் பெண் என்ற ஒரு இனபேதம். இனவேதம் அப்படிங்கும்போது நான் தான் நீ தான் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தோட துஷ்பிரயோகம் பண்றது, நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு. ஒரு அண்ணா தங்கையா இருந்தாங்க அப்படின்னா கூட என்ன சொல்லுவோம், நான் தங்கையா இருந்தாலும் வந்து நான் ஆம்பளை பையன், நான் சொல்றத கேட்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் என்னைக்குமே வரவே கூடாது. அந்த மாதிரி எண்ணங்கள் அதே மாதிரி பெண்களும் சரி எல்லா இடத்துலயுமே எல்லாருமே சரிசமமா அமைதியா இருந்தோம்னு சொன்னா பிரச்சனை வராது. ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றபடி நீ கேட்கணும், எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்குறது தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இதுல நம்ம என்ன பண்றோம், யாரோ ஒருத்தர் சஃபர் ஆறாங்கும் போது அவங்க மனசளவுலயும் சரி உடம்புலையும் கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க. அதுல இப்ப யங் கேர்ள்ஸ் அப்படிங்கும் போது என்ன பண்றாங்க, நிறைய முறையில மனசளவுல போது டீஸ் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறது. விளையாட்டு என்பது ஒரு ஒரு தடவை பண்ணலாம், ரெண்டு தடவை பண்ணலாம். உங்க வீட்டிலேயே உங்களை எல்லாருமே யாரோ ஒருத்தர் எல்லாரும் மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொன்னா ஒரு டயத்துல பார்க்கும் போது உனக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா, என்ன என்ன எப்ப பாரு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு என்ன எதுவுமே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஈகோயிசம் வரும் டக்குன்னு. அது எல்லாம் இயல்பு, அந்த மாதிரி இருக்கணும் மனுஷனுக்கு, எல்லாமே இருக்கணும், கோபமும் வரணும் அழுகையும் வரணும்.
எல்லா உணர்வுகளும் இருந்தாதான் சரியான ஒரு மனுஷன். எதுக்குமே இல்லாம மம்மு மாதிரி இருந்தா அது ஒண்ணுமே இல்லை. மம்மு கேரக்டர்னு சொல்லுவாங்க, அப்படியே உம்முனே உட்காந்துட்டே இருந்தா எதுவுமே இல்லை. சோ நீ உன்னை வந்து யாருமே டீஸ் பண்ணும் போது என்ன பண்ணணும், இல்லைன்னு அமைதியா சொல்லி பாருங்க, இல்ல அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க. யாரோ ஒருத்தர் தொடர்ச்சியா உன்னை கிண்டல் பண்றாங்க, பாதிக்கப்படுற, உன்னை ஏதாவது தவறான முறையில பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நல்லவர்களுக்கு அழகு என்ன பண்ணணும், அவங்க கிட்ட வேண்டாம், தள்ளி நம்ம எட்டி விழுந்துக்கலாம். அப்ப நம்மளை எதுவுமே பாதிக்காது, நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி நம்ம சமாளிச்சுக்கலாம். அல்லது என்ன சொல்றது, இல்ல உன்னால போராட முடியும் அப்படின்னு சொன்னா அமைதியா பேசு, நீ எனக்கு எல்லாமே தெரியும், என்ன தேவையில்லாம யாரும் கிண்டல் பண்ணாதீங்க, டீஸ் பண்ணாதீங்க. அது சாதாரண முறையிலும் சரி, தவறான முறையில ஏதாவது பேச்சு கொடுத்து அசிங்கமா நம்மள பேசுறாங்க அப்படிங்கும் போதும் இது என்ன பண்ணணும், உங்களுடைய பெரியவர்கள்ட்ட முறையான இதுல சரியான அண்ணாவோ அக்காவோ அல்லது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்டையோ இல்ல டீச்சர்ஸ்டையோ நீங்க போய் கரெக்டான முறையில எனக்கு இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாரும் என்ன இந்த மாதிரி கிண்டல் பண்றாங்க, இந்த மாதிரி பாக்குறாங்க, எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு, பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க என்னது சரியான முறையில வந்து அதுக்கு அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ளாரையே நீங்க ஏதாவது அவன் செய்யறான் இவன் செய்யறான் நானும் திருப்பி டீஸ் பண்றேன் அல்லது யாரையாவது வச்சு அவங்களை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னா அதை எப்படி போய் நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். மோரோவர் உன்னை கிண்டல் பண்றாங்க, உன்னை பாக்குறாங்க, உன்னை தவறான முறையில என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பயன்படுத்துறாங்கிறத முதல்ல நீ என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். பெண்களாகட்டும் பையனும் என்னைக்குமே என்ன சொல்லுவாங்க, நம்ம உடலினுடைய என்ன சொல்றது பாதுகாப்புங்கிறது மெயின் பாயிண்ட். அதுல என்னைக்குமே நம்ம கேர் எடுத்துக்கணும். நம்ம எங்க போனாலும் சரி என்ன பண்ணணும், தனியா எல்லாம் போக கூடாது. ராத்திரி நேரங்கள் அப்படின்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தர் ஹெல்ப்போட நம்ம போனோம், எனக்கு எதுவும் ஆகாதுங்கிற ஒரு என்ன சொல்றது தவறான தைரியத்துல எல்லாம் போகக்கூடாது. சேஃப்டி மெஷர்மெண்ட் நமக்கு என்னைக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்மள தவறா பாக்குறாங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம பாதிக்காம ஸ்டெபர்னா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், யோகா உடற்பயிற்சி அதெல்லாம் செஞ்சு மனசை நம்ம பக்குவப்படுத்திக்கணும். அப்படி நடந்தாலும் கரெக்டான முறையில போய் அவங்கள சரிப்படுத்தி நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும். அதுதான் மெயின். நம்ம தேவையில்லாம அவங்க கிட்ட போனா பாதிக்கப்படுறவங்க நம்மளாதான் இருப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேஃப்டிங்கும் போது அதை அப்படியே என்ன சொல்லுவோம், துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவோம். தப்பான காரியம் செய்யறான்னா ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் குழந்தைகளில் அப்படிங்கும் போது இதேதான் உங்களுக்கு பாலியல் முறையிலான இருக்கு. அடுத்தது குழந்தைகளும் போது ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் பாவம் அந்த மாதிரி இருக்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதுதான் சின்ன குழந்தைங்களுக்குன்னா இப்ப எல்லாம் எல்லா குழந்தைகளுமே ரொம்ப ஸ்ரூடா தான் இருக்காங்க, நல்ல விஷயங்களை அப்படி சொல்லி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த் முறையில யார் ஒன்ன வந்து ஏதாவது கொடுத்தாலும் நீ உணவுப் பொருள் எல்லாம் வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வேண்டாம். ஏன்னா ஹைஜீனிக்கா இருக்கணும். இல்ல எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிடுங்க, என் பாடிக்கு எனக்கு இது ஒத்துக்காது, சாப்பிட்டா எனக்கு உடம்புக்கு சரி வராது, இல்ல வேண்டாம் எங்க அம்மா அடிப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வகையில சொல்லி அவங்களை கைட் பண்ணி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் முறைப்படி ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டே வரணும். யாரா இருந்தாலும் எது பண்ணினாலும் மரியாதையோட பேசணும், மரியாதையோட நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது இந்த மாதிரியான தொந்தரவுகள்ல இந்த சின்ன குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்க, புரியும் போது அம்மா இந்த அக்கா இந்த அண்ணா இந்த மாதிரி பேசினாங்க, இந்த மாதிரி செஞ்சாங்க. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் பெற்றோர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட், இதுதான். பிகாஸ் நீ அந்த மாதிரி நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ்ல இல்லாம ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்து நமக்கு யாராவது அப்படி தொந்தரவு தராங்கன்னு தெரிஞ்சுட்டா ஃபர்ஸ்ட் பெரியவங்கள்ட்ட சொல்லு. அப்புறம் எதுக்காக இருக்கும் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க அதை பார்த்துப்பாங்க. உன்ன நான் என்ன பண்ணணும், வெளியில சொல்லாம பயப்படவே கூடாது எதுக்குமே சொல்றதுக்கும் சரி.
எந்த ஒரு விஷயத்தையும் பேரண்ட்ட ஷேர் பண்றதுக்கும் நம்ம தயங்கவே கூடாது. அதுதான் ஆரம்பத்துல இருந்து எல்கேஜி குழந்தையா இருந்தாலும் ஸ்கூல்ல என்ன நடக்குதுங்கிறத சொல்லணும் அம்மாட்ட வந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த பழக்க வழக்கம் நீ காலேஜ் வரைக்குமே டெய்லி அம்மா இது இது நடந்ததுமா, இப்படி பண்ணாங்கம்மா, இது பேசினோம்மா, டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உண்மையா சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா உன்னை உனக்கே தெரியாத விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய பெற்றோருக்கு தெரியும், அனுபவம் வாய்ந்தவர்கள். நீ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் இவங்க இந்த மாதிரி என்ன பேசுறாங்க, என்ன பாக்குறாங்க, என்ன இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுதே அது நல்ல முறையில அல்லது இந்த தவறான முறையில ஒன்ன வந்து என்ன பண்றாங்க, உங்ககிட்ட நடந்துக்க முயல்றாங்களா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு சரிப்படுத்திடுவாங்க. ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் ஷேர் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நடந்ததை சொல்லிடணும், அதையும் மீறி போனா நீங்களே பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, தவறான பயன்பாட்டுக்கு உண்டானதுன்னா இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் அதை சரிப்படுத்தி அதுக்கு உண்டான ஸ்கூல்லாம் இருக்கு, அது குழந்தைகள் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள சரிப்படுத்தி நம்ம என்ன பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க. அதுதான் சொல்றது சைல்டு ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் உதவிக்கரம். ஏன்னா ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு வந்துருது, நான் உனக்கு இப்போ ஒரு ஃபீவர் வந்துருச்சுன்னா அவங்க அம்மா என்ன பண்றாங்க, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க, என்ன இன்ஜெக்ஷன் பண்றாங்க, அதை சரிப்படுத்துறாங்க, மருந்து மாத்திரை. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், அது ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும், எல்லாத்துக்கும் வியாதிகளுக்கும் மருந்து இருக்கு. அதே போல இதுவும் ஒரு வியாதியாக எடுத்துக்கிட்டு பிரச்சனைகளுக்கு பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகள், இப்ப வந்து ஒரு குழந்தைய நீ வந்து ஒரு சின்ன குழந்தை என்ன பண்றாங்க, கோவமா டக்குன்னு யாரோ ஒருத்தர் 4 அடி வேகமா அடிச்சிடுறாங்கன்னு சொன்னா அந்த குழந்தை அவங்ககிட்ட போகவே போகாது. போகாம அப்ப அம்மாவே வேகமா அடிச்சிட்டாலும் அடுத்தவங்க அடிச்சா என்ன பண்ணும், அவங்க கிட்ட மூவ் ஆகாது. ஐயோ நான் ஏதோ கடுமையா பார்த்தாலே இப்பெல்லாம் அந்த குழந்தைங்க வரதில்ல, அடிக்கணுங்கிறதே இல்லை, ஒரு நிமிஷம் நம்ம முறைச்சு பார்த்தாலே அப்படியே அந்த குழந்தை விலகிடும், நம்ம கிட்ட வரதே இல்லை. இதே பேரண்ட் அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ குறும்புத்தனம் பண்றாங்க, 4 அடி அடிச்சுட்டா கோச்சு விட்டு 2 நாள் வரவே வராது. அப்ப இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்னஸ் இருந்துட்டு இருக்கு. அப்போ அதே போலதான் வேற ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தை பாதிக்கப்படும் பொழுது அந்த குழந்தையும் மனசளவுல பாதிப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நம்மளை விட இன்னும் இதுக்குன்னு படிக்கிறவங்க இல்லையா, சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உளவியல் ரீதியாக படிக்கக்கூடிய மருத்துவர்கள் அல்லது பிஹெச்டி படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தையோடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு இல்ல இது சாதாரணம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, லைஃப்ல நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதனால இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த குழந்தைய மாத்தி கொண்டு வரதுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உதவிக்கரம்னு இருக்கு. மேலும் ஆலோசனை, ஆலோசனை அப்படின்னா கவுன்சிலிங் இல்லையா, கைட்லைன்ஸ் கொடுக்கறது. ஆலோசனை கொடுக்கறதுக்கும் நிறைய ஒரு என்னது இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருந்து சரியான முறையில அவங்கள நெறிப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க, சரியா. மேலும் அந்த மாதிரி குழந்தைங்களை சரி, நம்ம எந்த ஒரு பிரச்சனைகளும் பெற்றோர் தான், யார் ஊர் என்ன வேணா சொல்லிட்டு போனாலும் நம்ம கூட இருக்கவங்க நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னாலே அந்த குழந்தை எதுலையுமே பாதிக்காது. ஒன்னு நீ வந்து ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க் கம்மியா வாங்கிட்ட ஒரு கொஷின், ஒரு இப்ப எழுதின எக்ஸாம்ல உடனே உன்னை வந்து பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேரண்ட் வந்து என்ன ஏன் இப்படி வாங்கினு சொல்லி கடுமையா நம்மளை வந்து திட்டுவாங்க, சரியா. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியா ஓகே ரைட் பரவாயில்ல தம்பி சமாளிச்சுக்கலாம், விடு அடுத்த தடவை இப்படி படி, ஒன்னும் பயப்படாத, எல்லாம் நல்லதுக்கே, ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் கடைசியா அப்போ என்னது நமக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கதான் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், தைரியமா இன்னும் படிக்கும். அந்த குழந்தை கொஞ்சம் பயந்துகிட்டு படிக்கும், ஆனா இந்த குழந்தைக்கு மனசுல பயம் இல்லை, ஓகே அம்மா அப்பா நம்மளை இப்படி நல்ல வழியில கொண்டு போறாங்களே அப்படிங்கிற இன்னும் ஆரோக்கியமான எண்ணத்தோட சூப்பரா படிச்சு நல்ல மார்க் வாங்குவாங்க, அந்த வழி படுத்துறோம் இல்லையா. அதே போலதான் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஆளான குழந்தைகள் அப்படின்னு சொன்னா, இப்போ சளி வந்ததுன்னா சாதாரண டாக்டர்கிட்ட போவோம், இல்ல கை கால் உடஞ்சிருச்சுன்னா நம்ம போன் ஸ்பெஷலிஸ்ட போவோம். அதே போலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உண்டான டாக்டர்கிட்ட போயிட்டு சரியான படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நீ ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வாழ்க்கையில நல்லா படிக்கணும், முன்னேறணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், சூப்பரா மேல வரணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்
பேரண்ட் தான், அவங்கள தான் அவங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டாக்டர் டயர்ஷீட் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எதுக்குமே அவங்க அந்த குழந்தையே பயந்துருக்குன்னா இன்னும் அந்த குழந்தைய போயிட்டு பயமுறுத்தவே கூடாது. அப்படி பயமுறுத்தும் போது அந்த குழந்தை என்ன மனசளவுல சரியானபடி வளராது. ஓகேயா? இதுதான் மருத்துவ பராமரிப்புங்கிறது. சட்ட ஆலோசனைனா அது இன்னும் என்ன பண்ணலாங்கிறது, அந்த அளவுக்கு வேண்டாம். மறுவாழும் போது எங்க நம்ம மீண்டும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரணும். உலகம்ங்கிறது எல்லாரையும் ஆதரிக்கும். இன்னைக்கு உனக்கு நடக்கிற எந்த விஷயங்களுமே யாரும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. என்ன பேசிட போறாங்க, 20 நாள் பேசுவாங்க, 30 நாள் பேசுவாங்க. அவங்க அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனைகளை தலைமையில தூக்கிட்டு யாரும் ரொம்ப நாள் போகவே மாட்டாங்க, அவ்வளவுதான் அமர்ந்தே போயிடுவாங்க. சோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் ஓகே, நம்ம தைரியத்தோட ஃபேஸ் பண்ணி மேல போயிட்டே இருக்கும். நம்மளை சுத்தி தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த தட்டி உதறிட்டு போயிட்டே இருந்தோம்னு சொன்னா நல்ல சக்தி தானா நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும். சமுதாய அடிப்படையில அந்த குழந்தைங்களை என்ன பண்ணணும், சரியானபடி நடத்தணும். அதுக்கு சமுதாயம் ஒத்துழைக்கணும். அந்த சமுதாயம்னா யாரு, நீயே நானு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு ஏரியாவை தான் சமுதாயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சமுதாயம் என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்களை ஓகேன்னு சொல்லணும். அந்த குழந்தை போகும்போதெல்லாம் நம்ம யாராவது தவறா பேசக்கூடாது. நான் என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டெல்லாம் இருக்கும்ல, வாழ்ந்தாலும் வீசும் தாழ்ந்தாலும் வீசும், சமுதாயம் சொல்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த குழந்தைய வந்து டீஸ் பண்ணிட்டே வேண்டாம், யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், நான் இருக்கேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்ம பெற்றோர் தான் அது சப்போர்ட்டிவா இருக்கணும். தேவையில்லாம யார்கிட்டயுமே, இப்ப சமுதாயத்துல இருந்து குழந்தைங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா சமுதாய அடிப்படை அப்படிங்கும் போது தேவையில்லாம தேர்ட் பர்சன் யாருமே இல்லையா. இப்ப ஏன்னா எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போறோம், யாருமே 4 சுவத்துக்குள்ளார இல்லவே இல்லாது, அது பாட்டியா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லையா. சாரி, சமுதாய அடிப்படையான முயற்சிகள்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன பண்றோம், எல்லாரும் வெளியில போறோம். வெளியில போகும்போது எல்லாரும் இப்ப பேரண்ட்டும் வந்து எஜுகேட்டட் பேரண்ட் மோர் ஓவர் அண்ட் தென் யேர்னிங் பர்சனா தான் இருக்காங்க. அப்ப குழந்தைகள் ஒரு சில நேரங்கள்ல தனியா தான் விடுறப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களை என்ன பண்ணும், பொன் குழந்தைங்களா இருந்தா கண்டிப்பாக யாரோ ஒருத்தருடைய என்ன சொல்லணும், கைட்ல விட்டுட்டு தான் போகணும். ஏன்னா இப்ப இருக்கிற சொசைட்டியும் அப்படி இருக்கு. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு அந்த குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது நீ யார்கிட்டயுமே பேசாத, அம்மா வருவாங்க அப்படின்னு நகர்ந்துடணும். தேவையில்லாதவங்க கிட்ட பேசவே கூடாது, பேசினாலே ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லணும். தனியா இருக்க கூடாதுன்னா பக்கத்துல யாரோ ஒருத்தர் வயசானவங்க இருக்காங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல முறையில இருக்காங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்ல நம்ம கண்டிப்பாக இருக்கணும். கேர்ள்ஸ்ன்னு சொல்லும்போது தனியாக நம்ம இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கு. தனியா போறோம்னு சொன்னா மொபைல்ல பேசிட்டே போலாம், நம்ம கிட்ட யாராவது துணை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு என்ன இருக்கும் இருக்கு அப்படிங்கும்போது தனியா மேக்சிமம் டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு முதல்ல சேஃப்டி மெஷர்மெண்ட் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். தேவையில்லாம எல்லார்ட்டையும் இந்த மாதிரி யாரும் கிஃப்ட் எல்லாம் வாங்கவே கூடாது. வேண்டாம், நமக்கு செய்யறதுக்கு பெத்தவங்க இருக்காங்க இல்லையா, நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன், எனக்கு யாரும் செய்ய தேவையில்லை. எதையுமே நம்ம யார்கிட்டையும் தானமா வாங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த எப்பயுமே எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, கொரோனா வருது வருது வருதுன்னு. அப்ப யாரையும் யாரும் தொட்டுக்கவே மாட்டோம். எப்ப கேட்டாலும் இது கொரோனா பீரியட் தான், இப்ப கொரோனா எகைன் திருப்பி வந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த சீசன்லயும் நம்ம சொல்லிக்கலாம். யாரும் யாரையும் தொடாம இருந்தா எல்லாருக்குமே நல்லதுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவாய்ட் பண்ணணும். எனக்கு தொட்டு பேசுறது பிடிக்காதுங்க, வேண்டாமே அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, என்ன தொட்டா உங்களுக்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துங்க. யாருமே யாரையும் தொடவும் மாட்டாங்க. சோ நம்ம வந்து இப்ப நிறைய நாகரிக கல்ச்சர் அப்படின்லாம் மாறிட்டு வருது, அதையும் தவிர்க்கலாம். இந்த மேலை நாட்டு கல்ச்சர் படி பார்க்கும்போது அதுதான் சொல்லுவாங்க, இருகரம் கூப்பி வணங்குவது அப்படிங்கறது போய் இப்ப கை கொடுக்கறது ஹக் பண்றது இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃபேஷனா கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும்
சரி வியாதிகளுக்கும் சரி ரெண்டுமே தவறான முறை அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட எண்ணம். அது மேலை நாட்டு நாகரீகம் அழகா சொல்லிக்கலாமே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பழகினோம்னு சொன்னா நமக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதுல இருந்து விலகவும் முடியும். அப்படி நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா இது நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட அம்மா அப்பா அண்ணா அக்கா அது மட்டும்தான் அலோவ் பண்ணணும். ஒரு கஷ்டம் வரும்போது அம்மா ஓடி வந்து என்ன பண்ணுவாங்க, அரவணைச்சுப்பாங்க. அதுல இருக்கிற அன்பு பாசம், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனையே காணாம போயிடுச்சுங்கிற மாதிரி மனசளவுல ரொம்ப பாதிச்சுட்டு போயிட்டு அம்மா மடியில உட்காந்து நம்ம அழறோம்னு சொன்னா அது அம்மா அப்பா அண்ணா அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டன்னு போகும்போது நமக்கு அதுல ஒரு என்ன கிடைக்கும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தவங்க கிட்ட அந்த மாதிரி என்னைக்குமே செய்யவே கூடாது. எப்பேற்பட்ட யாரா இருந்தாலும் தெரியாதவங்க கிட்ட அந்த மாதிரி செய்யாம இருந்தோம்னா பிரச்சனையில இருந்து நம்ம என்ன பண்ணலாம், விலகி நிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் விலகறத தான் பார்க்கணும். நெருங்க கூடாது, என்னது நெருங்கவே கூடாதுன்னா நான் என்னெல்லாம் செஞ்சா நெருங்காது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். டெங்கு காய்ச்சல் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து பப்பாளி இலையை அரைச்சு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நிலவேம்பு கஷாயம் குடிப்பா, உனக்கு வந்து இந்த வியாதி வராது. கொரோனா பீரியட்ல கஷாயம் டெய்லி குடி, இஞ்சி எலுமிச்சம்பழம் சாப்பிடு, கொரோனா வராது. டெய்லி வாஷ் பண்ணு, அதுதான். இதெல்லாம் செஞ்சா வராது 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 அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அதே போலதான் எதெல்லாம் செஞ்சா நான் என்ன எனக்கு பிரச்சனையில இருந்து நான் பாதிப்படைய மாட்டேன்னா இதெல்லாம் தான் செய்யணும். முதல்ல தேவையில்லாத இந்த மாதிரி தனியா போகிறது, சரியா யாரையும் பேசாம இருக்கிறது, யார்கிட்டயும் எதையும் வாங்காம இருக்கிறது, தேவையில்லாம வன்முறை நம்ம வந்து வாய் கொடுத்து நம்ம சண்டையை உருவாக்கிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அமைதியா போய் நம்ம நம்மள பாதுகாத்துக்கலாம். ஓகே, அடுத்தது டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மருந்து ஆல்கஹால், ஆல்கஹால் மற்றும் புகையிலைகள் இல்லையா. இதுவும் டிவிலையும் சரி நமக்கு தப்புன்னு செஞ்சே தேவையில்லாம என்ன பண்றோம், ரொம்ப நம்ம விலை கொடுத்து வாங்குறோம் இல்லையா. நம்மளே காசை கொடுத்து ஒரு கொஞ்ச நேரம் என்னது அந்த ஒரு இன்பத்துக்காக இவங்க பாவம் எல்லாரையும் பாதிக்கப்படி வைக்கிறாங்க. மருந்து ஆல்கஹால் புகையிலை அப்படிங்கிறது இல்லையா, கண்டிப்பா தெரியும் லங்ஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றது. புகையிலை போட்டாலும் நமக்கு லங்ஸ் பாதிக்கு. மருந்து அப்படின்னு சொல்லும் போது கூட ஒரு சிலருக்கு ஒரு சில மருந்துகள் சாப்பிட்டா கண்டிப்பா இந்த மருந்து சாப்பிட்டாதான் எனக்கு டெய்லி தலைவலி வரும், டெய்லி எனக்கு தூக்கமே வராது, நான் மாத்திரை போட்டாதான் தூங்குவேன், நான் இதை செஞ்சாதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர். அதுவும் என்னன்னு கேட்டா அடிக்ட், நம்ம வந்து அதற்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆல்கஹாலும் என்னால இது குடிக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அது முடியாதுங்கிறது நமக்கே தெரியுது. பிராக்டிக்கலா அது சாப்பிடல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நரம்பு தளர்வு என்பது கண்டிப்பா வருகிறதுன்னு தெரியுது. அதனால என்ன பண்றாங்க, ஐயோ எனக்கு கையால் நடந்தது குடு, அந்த கோபத்தை வேற நம்ம வீட்டுல இருக்க மனுஷங்க கிட்ட காட்டிட்டு என்ன பண்றாங்க, வன்முறைகள் ஏற்படுகிறது. அதை குழந்தைகள் பார்த்து அதுவும் மனசளவுல பாதிக்கிறாங்க. சோ நம்ம பெத்தவங்க தான் என்ன பண்ணணும், எல்டர்ஸ் எல்டர்ஸும் சரி யங்ஸ்டர்ஸும் சரி, உடனே அதை செஞ்சா நம்ம என்ன ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா பசங்களும் இப்ப எல்லாம் பாருங்க, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் கூட என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல இது வந்து ஒரு பெரிய என்ன ஒரு நாகரீக கல்ச்சர் அப்படின்னே சொல்லி இந்த மாதிரி மாறிடுது. சோ அதெல்லாமும் என்னது அடிக்டா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். சோ தவறுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது, வேண்டாம். இப்போ நம்ம சாதாரண உணவுன்னு எடுத்துக்கிட்டா மைதா மாவு நிறைய சாப்பிட்டா உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும், சப்பாத்தி பரோட்டா சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம குறைச்சுக்கிறோம் இல்லையா. வெண்மையான பொருட்கள் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல்ல நிறைய பாதிப்பு ஏற்படுது, வேண்டாம். அது ரிஃபைன் பண்ணி ரிஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்றாங்க, மைதா மாவெல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்ப அது நமக்கு வந்து என்ன ஆகும், சரியான டைஜஷன் ஆகிறது இல்ல, கொலஸ்ட்ரால் எல்லாம் மாறுது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் தான் நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் இப்ப அந்த உணவு பழக்க வழக்கத்தை மாத்தின்னு வரோம் இல்லையா. அதே போலதான் இந்த விஷயங்களும் நாலு பேர் சொல்லும் போது ஓகே அப்ப நல்லதுன்னா நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம நம்மளையும் என்ன பண்றோம், நம்ம உடம்பால கெடுத்துக்கிட்டு நம்மள சுத்தி இருக்கிற குடும்பத்தையும் நம்ம வந்து நம்மளால பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா என்ன பண்ணணும், நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். என்னால ஒருத்தருக்கு சந்தோஷம் வருதுன்னு கேட்டா அதை பல மடங்கு நான் செய்வேன். ஒரு வயசானவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றேங்கும்போது அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த அவங்களும் சந்தோஷப்படுறாங்க, ஒன்னும் ஆசீர்வாதம் பண்றாங்க, நீயும் நல்லா இருப்ப. அப்ப அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறோம், சிரிக்க வைக்கிறோம், ஆனந்தப்படுத்துறோம், என் செயலால நல்லதுன்னா செய்யலாம். இதுல நானும் கெட்டு போய் என்னை சுத்தி இருக்கவங்களும் என்னால இது பாதிக்கப்படுறாங்க, புகையில போடுறது, சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் அந்த புகை விடுவிடும்போது அதை இன்ஹேல் பண்ற
அதுல சுத்தி இருக்கிற எல்லாருமே சரி, பப்ளிக்கும் சரி, சுத்தி இருக்கிற குழந்தைங்க ஃபேமிலி எல்லாரும் பாதிக்கப்படுறாங்கன்னா, உன் ஒருத்தனால அத்தனை பேரையும் ஏன்பா அப்படி பாதிக்கப்படுற, வேண்டாம் குறைச்சிக்கோ, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம வந்து, அது யார் சொன்னாலும் கேட்கணும், அது குழந்தை சொன்னாலும் கேட்கணும், மற்றவங்க சொன்னாலும் கேட்கணும். அந்த மாதிரி செய்யும் போது நம்ம அதுல இருந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பா விலகலாம். இல்லையா, உன்னாலேயே முடியலையா, அதுதான் சொல்றேன், அதுக்குண்டான ஒரு கோம் எல்லாம் இருக்கு. அவங்க இன்னும் நம்ம மனசால திருத்துவாங்க. நம்ம 4 தடவை சொல்லுவோம், 5வது தடவை நமக்கு கோபம் வந்துடும். அந்த மாதிரி இல்லாம அதுக்குன்னு இருக்கிற ஹோம்ல இருக்கவங்க இன்னும் அழகா நம்மள சரியானபடி கவுன்சிலிங் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணி பேசி 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 சரிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். மருந்துகளின் தவறான பயன்பாடு, மருந்தால நம்ம என்ன பண்றோம், தவறா பயன்படுத்துறோம்னு சொன்னா அதுதான் என்னது, தேவையான மருந்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லாத மருந்தை நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மருந்து என்ன பண்ணும், நம்ம உடல் அளவுல நம்மள வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி உடல் அளவுல நம்ம பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், அதை குறைச்சிக்க முயற்சி செய்யணும். டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம சாப்பிடக்கூடாது. எப்ப பாரு எனக்கு சும்மா அவனும் தலைவலிக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்தது, தூக்கம் வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு போய் டாக்டர் மெடிக்கல்ல போயிட்டு நானே காசை கொடுத்து 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 மருந்து வாங்கி சாப்பிடுறதுதான் இது தவறான பயன்பாடு, அடிக்ஷன் அப்படின்னு சொல்றது. அதே போல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஐயோ சரியாகல சரியாகல அப்படின்னு சொல்லி உன்னுடைய மன பிரமையிலேயே திரும்ப 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 அந்த மருந்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி வந்து சாப்பிடுறதுதான் என்ன சொல்றாங்க, மருந்துகளின் தவறான பயன்பாடு. இது சாதாரண மருந்துகளுக்கும் சொல்லலாம், அல்லது நமக்கு இந்த என்னது தவறான பயன்பாட்டுல வரக்கூடிய போதை மருந்துகளுக்கும் சொல்லலாம். இதுவுமே இப்ப என்ன பண்றாங்க, அந்த மருந்தை 1 தடவை சாப்பிட்டா திரும்ப 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 நமக்கு வந்து என்ன பண்ணுது, அது சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னு சொன்னா என்னால முடியல அப்படின்னு சொல்லி. இது எல்லாம் சமுதாயத்துல இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சோ நீங்க அவேர்னஸ் எதுக்கு கொடுக்குறாங்க, இந்த கிளாஸ்ல உனக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னா இதெல்லாம் நடந்தா டூஸ் டோன்ஸ் ரெண்டையும் தான் இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம தான் பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஆம்பிஷன் சின்ன குழந்தையா இருக்கும் போது, நீ 3வது 4வது படிக்கும்போது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், எவ்வளவு ஒரு ஆங்ஸைட்டியோட எழுந்து சந்தோஷமா சொல்றல்ல, அந்த சந்தோஷம் இப்ப உனக்கு இருக்கணும். அப்ப நீ இந்த மாதிரி பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷங்களுக்கு உன்னை அடிமையாக்கிக்கவே கூடாது. உன் லைஃபையா அழிச்சிருது. 20 வயசுலயே 25 வயசுலயே உனக்கு எல்லாத்தையும் வியாதிகளை கொண்டு வந்து கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம ரொம்ப சீக்கிரமா நம்மளுடைய ஆயுள் முடிஞ்சிடும். 65 70ங்கிறது வெறும் 30 35ல காலி ஆயிட்டு இருக்க மாதிரிதான் இன்னைக்கு இருக்குன்னா, இந்த மாதிரியான கொஞ்சம் 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 சந்தோஷத்திலேயே அத்தனையும் என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு வாழ்க்கையை. என்ஜாய் பண்றதுன்னா என்னப்பா, நிறைய கத்துக்கணும், பெரிய மனுஷன் ஆகணும், நல்ல அதை கத்துக்கணும், நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும், உன் சமுதாயத்துல உன் பேர் நல்லபடியா இருக்கணுங்கிறது தான்ப்பா என்ஜாய். சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிக்டா மாறக்கூடாது. அப்படியா சரி எனக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லி நகர்ந்துக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம தவறான விஷயங்கள்ல கைட் பண்றாங்கன்னு சொன்னா அத கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து பேரண்ட சொல்லணும், என்ன இப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க, எனக்கு தேவையில்லாம இதை வாங்கணும்ன்றாங்க, இதை சாப்பிடணுங்கிறாங்க அப்படின்லாம் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பழக்கம் இருந்தா கூட அம்மா உடனே பெற்றவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள், இதைதான் சொல்லணும். அதுக்குதான் சொல்றேன், மெயின் பாயிண்ட் எல்லாத்தையும் அப்பா அம்மாட்ட ஷேர் பண்றோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி முதல் தடவை நடக்கும் போதே சொல்லணும். சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா கடைசியில நம்மளால காப்பாத்த முடியாது. பெத்தவங்களால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டீங்கன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு நீங்களும் கஷ்டப்படுறீங்க, பாவம் இல்லையா. சோ அதுல இருந்து நீங்க ரெஸ்கியூ பண்ணிக்கங்க. மருந்துகளினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய வகைகள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, சில வகை மருந்துகளை மனோவியல் மருந்துகள் அப்படின்னு சொல்றோம். மனோவியல் அப்படின்னு சொன்னாலே என்னது, நம்ம மனசளவுல இல்லையா, சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம், மனோ தத்துவம் அப்படின்னு. அந்த மாதிரியான மருந்துகள் சொன்னா என்ன பண்ணுது, அதுதான் நம்மளுடைய பிஹேவியர்ஸ், நம்மளுடைய நிலை, நம்மளுடைய சிந்திக்கிற கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்குது. இந்த மருந்துக்கு நீ அடிமை ஆயிட்டேன்னா நீ யார் என்ன சொன்னாலுமே என்ன பண்ணுது, ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு அடிமை ஆயிட்டோம்னு சொன்னா நல்ல விஷயங்கள் வராது, அதுதான் கெட்டது சீக்கிரமா வந்துரும், போகவே போகாது. நல்லது வர ரொம்ப நாளாகும், வந்துட்டா அது இன்னுமே என்ன ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வர கொஞ்சம் பொறுமையா இருக்கும், நம்ம தான் அதை பொறுமையா காத்திருந்து ஏத்துக்கணும். அப்ப
நீ பாதிப்படைஞ்சிருந்தாகோ மனோவியலா என்ன பண்ணணும், நம்ம நம்மளுடைய மனோ தத்துவ முறையில இல்ல சரியாயிடு, இல்ல நம்ம சரி பண்ண கண்டிப்பா ரெஸ்கியூ ஆகணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருந்ததுன்னா அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் கவுன்சிலிங்ல போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசளவுலையும் உடம்பளவுலையும் உன்னுடைய சிந்திக்குதல் எல்லாத்தையும் காப்பாத்தி தருவாங்க. இல்லைன்னு சொன்னா நீ இதுக்கு அடி, எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளுடைய மனச என்ன பண்ணக்கூடாது, மூளைய அடகு வைக்கவே கூடாது. மூளைய நம்ம அடகு வச்சுட்டோம்னு சொன்னா கஷ்டம், நம்மளை யாரு அடிமை, அது நம்ம கிட்ட அடிமை ஆகணும். அப்படி அடிமை ஆயிடுச்சுன்னா நீ வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி போடணும், வேண்டான்னா வேண்டாம் தான், நம்ம தூக்கி போட்டுட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது. அப்ப நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரியா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது. சோ இன்னைக்கு பார்த்தது எல்லாமே இந்த வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற முறையில தான் இருக்கு. சோ உடல் நலமும் நோய்களும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு உடல் நலைகள் இருக்கு, அதை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கறது தான் நம்ம பார்த்திருக்கோம், ஓகேயா? சோ நீங்க புக் எடுத்து வீட்டுல போய் பாருங்க. நீங்க இன்னைக்கு அந்த தேர்ட் அந்த லெசன் நம்பர் 21ல இருக்க பாட்டு எல்லாத்தையும் மீண்டும் படிச்சு பார்த்தாலே போதும். இதுல வந்து கண்டிப்பாக என்ன க்வெஸ்சன் வந்தாலும் நம்மளுக்கு எப்படி எல்லாம் பாதுகாக்கணும், தவறான பழக்கம்னா என்ன, எந்த மாதிரி நம்மளை நம்ம பாதுகாக்கணும், அதற்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், எது சன்னது எது கெடுதல் அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி நீ தெரிஞ்சு கண்டிப்பா நீயும் பயன்படுத்த மற்றவங்களையும் அந்த மாதிரி அவன நல்ல வழிக்கு நம்ம நடைமுறைப்படுத்தி செலுத்தும். அதுதான் குழந்தைங்க அப்படின்னாலே இப்பெல்லாம் எல்லாருமே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. சோ அந்த மாதிரி செய்யும் போது நீங்க தான் பாதுகாப்பு அரணா இருந்து எல்லாரையும் காப்பாற்றணும், சரியா? நல்ல மனுஷங்க நல்ல குழந்தைங்கன்னு என்னைக்குமே என்ன எல்லாரும் பிரைஸ் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் வச்சுக்கோ. நீ சிறந்த மனுஷனா என்னைக்குமே வரலாம். ஏன்னா பிரைஸ் புகழுக்கு அப்படின்னு சொல்லும் போது நல்லதே மனசு நினைக்கும், நல்லதே செய்ய தோண்டும். இதுதான் ரெண்டே விஷயங்கள், நல்லதே நினை நல்லதே செய். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.